ஆயுதத்தை எடுத்து போட்டல்ல, அது எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்கும்ல. ஏனா நமக்கு எதிரிகள் ஜாஸ்திடா, சிங்கம் கூட இருக்குல. சரிங்க சார், சார் சரி. என்னையா ஏட்டு வீரத்தை இப்ப அண்ணங்கிட்ட காட்டு மக்கள் போட்டிருக்காங்க அவருக்கு ஓட்டு நம்ம பசங்களை உள்ள வச்சிருக்கா லாக்அப்ல போட்டு வைக்கட்டுமா உன் வேலைக்கு வேட்டி தயவு செய்து பண்ணாதீங்க. வீட்டுல என் வருங்கால மனைவியோட தான் இருக்கேன். நீ 7 நாள் டைம் தெரியும் எனக்கு. இன்னும் 7 நிமிஷத்துல அவளுக்கும் எனக்கும் உன் வீட்லயே கல்யாணம். முடிஞ்சா தடுத்துக்கோ, இல்ல புடிச்சுக்கோ. டாய் டாய், எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? வேலை போய் வா. எங்க அவன்? யார் வந்தா யார் போனா? நீ போய் சொல்ற. எங்க அவன்? ஹலோ. என்ன மாம, ஏமாந்துட்டியா? சும்மா உடான்ஸ் விட்டேன். டடாய், நீ ஒரு புடி பையன். மாம, 7 நாள் டைம் கொடுத்தல, அதே 7 நாளைக்குள்ள நான் அவளை தூக்குறேன் பாரு. முடிஞ்சா தடுத்துக்கோ. உன்னை அன்னைக்கே கொண்டு இருக்கணும் மாவன. என்னைய டென்ஷன் ஆக்குறியா? உன்னை எப்படி வழி கொண்டு வரேன் பாரு. சார், அவன் இல்ல சார். டேய் விளக்கண்ண, வீட்டை சுத்தி ஃபுல் செக்யூரிட்டி போடுறா. ஓகே சார். கண்ணா, நீ சாப்பிடுறி. சொன்ன மாதிரி 7வது நாள் உன்னை கல்யாணம் பண்றேன். எதுக்கு டைம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இப்பே கட்டுங்க சார் தாலிய. ஏ, அவருக்கு பயந்துட்டு தாலி கட்ட போறியா? அவனுக்கு பயந்து நான் ஏன் தாலி கட்டணும்? சொன்ன மாதிரி 7ஆம் தேதி காலையில 10:30 உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். டேய் வீட்டை சுத்தி பாத்துக்க. ஓகே சார். நீ எங்க போய் பாருங்க. நீ எங்க போங்கய்யா? சரிங்கய்யா. சரிங்க ஐயா பேசுறாரு. ஹலோ சார், வீடு திறந்திருக்கு, ஆனா யாரும் இல்ல சார். நம்ம வரணும் முன்கூட்டியே தெரிஞ்சு தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் இப்ப என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா நிரந்தரமா தப்பிக்க முடியாது. அவனை கண்ட இடத்துல நாய சுடுற மாதிரி சொல்லுங்க. ஓகே ஓகே சார். அவனை எங்க பார்த்தாலும் நாய சுடுற மாதிரி சுட சொல்லிட்டாரு. ஓகே சார். யார் பார்த்தாலும் சார், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவனை பார்த்த இடத்துலயே போட்டு தள்ளுங்க. ஓகே சார். அவன் கொலவெறி பிடிச்சு அலையறான்டா. இன்னொரு முறை அவங்க கிட்ட மாட்டினா நிச்சயமா நாங்க உன்னை உயிரோடவே பார்க்க முடியாதுடா. டேய், அவன் மனுஷனே இல்லடா, மிருகம், மதம் முடிச்ச யானை மாதிரி அலையறான்டா. நாம எங்கயாவது போயிடலாம்டா. ஐசே 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 ஐசே.
என்னப்பா தம்பி, நேத்து அருவா வச்சிருந்த கையில இன்னைக்கு ஐஸ் விக்கிறேன். அண்ணே, ஐஸ் வித்தாவது எப்படியாவது சினிமாவில பெரிய ஹீரோ ஆகணும் தான் ஐஸ் விக்கிறேன். அடப்பாவி, சினிமாவில ஹீரோ ஆகணும்னா ஐஸ் வைக்கணையா? ஐஸ் விக்கக்கூடாது. சரி, என்ன ஐஸ் வச்சிருக்கேன்? பாலை, சாக்லேட், வெண்ணிலா, இப்படி குட்டை நெட்டைம நிறைய இருக்கு. என்ன ஐஸ் வேணும்? சரி, ஒரு சாக்லேட்டும் ஒரு பால் ஐஸும் கொடு. இது சாக்லேட், இது பால் ஐஸ். டேங்கப்பா, பாக்குறதுக்கே அழகா இருக்கு. இது என்ன விலை? 10 ரூபாய். இது என்ன விலை? 5 ரூபாய். 10 ரூபாய், 5 ரூபாய். இது 5 ரூபாய்க்கு தர மாட்டியா? இது 10 ரூபாய். சரி, இது 2 ரூபாய் கொடு. இது 5 ரூபாய். சரி, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இது 5 ரூபாய் கொடு. இது 10 ரூபாய் சொல்றேன்ல. ஏன்பா, இந்த ஐஸ் கெட்ட தண்ணில பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கு போய் 10 ரூபாயும் 5 ரூபாயும் கேக்குறியே? அண்ணா, எங்க கம்பெனில சுத்தமான தண்ணில செஞ்ச ஐஸ். மெய்யாலுமா? ஆமா அண்ணா, ஐஸ் ஊறுது காசா கொடுனா. சரி, அப்ப இதுக்கு 10 ரூபாய் கேக்குறியே, 5 ரூபாய் கொடு. அதெல்லாம் இல்ல, அது 10 ரூபாய், இது 5 ரூபாய். ஐயோ, ஐஸ் ஊறுது காசா கொடுனா. ஊறுது ஐஸ்க்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்? இந்த ஐஸ். ஐயோ, அதான் முடியாது, காசு கொடு. நீ சொன்ன ரேட் எனக்கு கட்டுப்படி ஆகாதமா. அண்ணா, வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கு, நான் வாங்க முடியாது. காசு கொடு. இந்த உன் குச்சி நீயே வச்சுக்க. யோ, காசை கொடுத்துப்ப. மரியாதையா? யோ, போய் யோ, மரியாதையா காசை கொடுத்துருப்போம். யோ, சாப்பிட ஐஸ்க்கு நான் எப்படியே காசு தருவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ காசு கொடுத்துருப்போம். சண்டை முடியாது, நான் விட முடியாது. யோ, என்ன பிரச்சனை இங்க சார்? நேத்து பஞ்சாயத்துல உங்களுக்கு நீங்களே திருப்பி சொல்றீங்களே, அவங்களா நீங்க சார்? இன்னைக்கு எங்கள்ட்ட வந்து சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை? அண்ணா, ஐஸ் திருட்டு காசை கொடுக்க மாட்டானே. கொடுக்க வேண்டியதானே சார். மனுஷனே இல்லடா, மிருகம். மதம் முடிச்சு ஏழை மாதிரி அலையறாண்டா.